ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् विकनो मुनिमध्यमाम् अस्मताचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परा அங்கனெடுமதில்புடசூழொத்தியும் மணிநகரத்துலகனைக்கும் விளக்கும் ஜோதி வெஞ்சதிலோகுலக்கிக் கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தாய்சங்கனிடும் கருமூகிலை ராமங்கண்ணை கிள்ளை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுயங்கள் கனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணோனாளே உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் யவனவன் மயர்வரு அமரர்கள் அதிபதி யவனவன் துயரறி சுடரடி தொழிலடா மரணே வெங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதிலென்றும் அடித்தளங்கள் ஆயிரம் பாதுகா சகஸ்தம் பாதுகை பற்றி ஆயிரக்கணக்கான பாடல்கள் எழுதக்கூடிய வல்லமையுடைய சுவாமி நமக்காகவே குழந்தைக்கு தேவையான அளவுக்கு உணவு ஊட்டுவது போல ஆயிரம் பாடல்களோடு நீக்கிக் கொண்டிருக்கிறார். பகு ரத்ன பத்தி என்ற பிரிவிலே பன்மணி படலம் என்ற தலைப்பிலே நாம் அனுபவித்து வருகிறோம். 561வது பாசுரம். மீண்டும் மீண்டும் பாதுகையை பல கோணங்களிலே எண்ணங்களிலே வண்ணங்களிலே நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் சுவாமி. அந்த அழகான வண்ண ஒளிகள் பாதுகையே கருணீல கருளி கருமையன்றோ பரமசிவன் பணிகையிலே பிறைமதிக்கும் இரவதனை உறவாக்கி விடுகிறாய் உன்னடியில் அவன் முடியே முச்சு சுடரொளிகள் மின்மினுக்கும் விண்மீன்கள் பாதுகையே கருணீரக்கற்கள் ஒளி கருமையன்றோ பரமசிவன் பணிகையிலே பிறைமதிக்கும் இரவதனை உறவாக்கி விடுகின்ற உன்னடியில் அவன் முடியே முத்து சுடர் ஒளிகள் மின் இருக்கும் விண்மீன்கள் செபெருமான் எம்பெருமானை பணிகிறார். நாராயணனும் நான்முகனை காண்படுத்தான் நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை காண்படுத்தான் என்று பெயரன் தாத்தா காலிலே விழுவது இயல்புதானே. பாதுகையே கருணீல கற்கள் ஒளி கருமையன்றோ பரமசிவன் பணிகையிலே திரைமதிக்கும் இரவதனை உறவாக்கி விடுகின்றாய் உன்னடியில் அவன் முடியே முத்துச்சுடரொடிகள் மின்மினிக்கும் மின்மீன்கள் பாதுகை ஒரு அற்புதத்தை செய்கிறதாம். எம்பெருமானுடைய திருவடிகளிலே சிவன் வணங்கும் பொழுது அந்த பாதுகா தேவி நம்ம மணிகளாலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாள். அதிலே கருணீல கற்கள் இருக்கின்றன. சிவன் குனிந்து வணங்குகையில் பித்தா பிறை சூடி என்றார்கள் அல்லவா, அந்த பிறையானது சந்திரனானது பகல் காலமாக இருப்பதனாலே ஒளி இல்லாமல் இருக்கிறது. ஆனால் இந்த பாதுகையில் உள்ள கருணீல கற்கள் கருமையான ஒளியை தருவதால் அது இரவை போல அந்த சூழ்நிலையை பேக்ரவுண்ட் உண்டாக்குவதால் பின்னணியை உண்டாக்குவதால் சந்திரன் ஒளி பெறுகிறான். பரமசிவன் பணிகையிலே
திரைமதிக்கும் இரவதனை உறவாக்கி விடுகின்றாய். உன்னடியில் அவன் முடியே மேலும் இன்னும் எஃபெக்ட் என்று சொல்வார்கள், இன்னும் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக திறம்பட்ட காட்சியாய் ஆக்குவதற்காக அது நிறம் பெறுவதற்காக அந்த முத்து ஒளியானது விண்மீன்களாக ஒழுகின்றன என்று பேசுகிறார். இப்படியாக பகலிலே சிவபெருமான் பகவானை வணங்கினால் கூட பாதுகையின் கருமை நிற கற்களாகிய கருநீல கற்கள் ஒளியினாலே அங்கே ஒரு இரவு உண்டாக்கப்பட்டு ஒளியில்லாத அல்லது ஒளி இழந்த சந்திரனும் ஒளியை உடையவன் போல காட்சி அளிக்கிறான் என்ற அற்புதமான செய்தியை இங்கே பார்க்கிறோம். 562 பாசுரத்திலே வேறொரு காட்சியை நமக்கு காட்டுகிறார் சுவாமி. பாதுகையே விஷ்ணு பதம் உன்மீறு நீ அடிமை, முத்துக்கள் நீலங்கள் மேகங்கள் நீர்த்தி வேளை, விஷ்ணு பதம் ஆகாயம் காத்தே மருத்துக்கள், பாதுகையில் சம்சாரம் மறுக்கணங்கள் திருமுடியில். பாதுகையே விஷ்ணு பதம் உன்மீது நீ அடிமை, பாதுகாதேவியே எப்பொழுது பார்த்தாலும் அகலகில்லேன் அகலகில்லேன் என்று நீ எம்பெருமானுடைய திருவடியிலே மன்றி இருக்கிறாய். ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி என்று சொல்வது போல நீ மண்டி இருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது ஏ பாதுகையே விஷ்ணுபதம் உன்மீது இருப்பதனாலே நீ அடிமையாக இருக்கிறாய். மேகங்கள் எல்லாம் கருத்தவை, பாதுகையும் இந்திரையில கற்களால் கருத்தது. மேகங்களின் நான்கு பக்கங்களிலும் மலை திவலைகள் தெரிகிறது, அதுபோல இங்கும் பாதுகையில் முத்துக்கள் தோன்றுகின்றன. ஆகவே இப்படி இந்த அழகான காற்று மருதங்களைப் போல ஏ பாதுகையே நீ அழகாக காட்சி அளிக்கிறாய். விஷ்ணுபதம் ஆதாயம் காற்றே மருத்துக்கள், பாதுகையில் சஞ்சாரம் மதுக்கணங்கள் திருமுடியில் என்று இங்கே ஆதாயம் காற்று, பிறகு மருத்கணங்கள், விஷ்ணுபதம், பாதுகை, அந்த பாதுகையினுடைய அழகான சஞ்சாரம் நடையீடு என்றெல்லாம் இங்கே அனுபவிக்கிறார்கள். அப்படியாக பாதுகையே விஷ்ணுபதம் உன்மீது நீ அடிமை, முத்துக்கள் நீலங்கள் மேகங்கள் நீர்த்தி வலை, நீலம் மேகத்தையும் முத்துக்கள் வெண்மையாக இருப்பதனாலே நீர்த்தி வலையாகவும் அழகாக காட்டப்படுகிறது. விஷ்ணுபதம் ஆகாயமாகவும் காற்று மருத்துக்களாகவும் அந்த பாதுகையின் சஞ்சாரம் மருத்துவங்களுடைய திருமுடியிலே என்று சொல்லி தேவர்களுடைய திருமுடிகள் எல்லாம் திருவடியின் நிலைகளாகிய பாதுகை சஞ்சாரம் செய்கிறது என்று 562 பாசுரத்திலே பேசுகிறார். 563 பாசுரம், பாதுகையே நின் பச்சை பைங்கடலை நினைவூட்டும், பலர் வெண்மை முத்துக்கள் கங்கையதாய் சங்கமமே, பரமணவன் பாதுகையும் பகலிரவாய் சகலருக்கும் படிந்து குடைந்தாட பாங்கான கங்கை கடல், பாதுகையே நின் பச்சை பைங்கடலை நினைவூட்டும். பாதுகாதேவியே மரகத வண்ணமாக ஒளிர்கிறாய், மரகத வண்ணமாகவும் ஒளிர்கிறாய். அப்படி நீ ஒளிரும் பொழுது பசுங்கடல் பைங்கடல் அது பசுமையாகிய கடலை நினைவுபடுத்துகிறது. பரவெண்மை முத்துக்கள் கங்கையதாய் சங்கமமே, தூய்மையான எல்லோரையும் பாவனமாக்கக்கூடிய கங்கையானது பகவத்கீதா கிஞ்சித கீதா கங்கா ஜலவ கணிகா பீதா
சகிருதபியேனி சமச்சா கிரியதே சசிய யமேன சர்ச்சா என்று அந்த கங்கையிலே சிறு திவளை பட்டாலும் போதும் என்பார்களே. புனிதமானதல்லவா கங்கை கங்கை என்று சொல்லிக்கொண்டு நீராடினாலே எல்லா நீர்நீர்களும் கங்கையாகிவிடும் என்பாரே ஆழ்வார். அதையினாலே அப்படிப்பட்ட கங்கை பலர்வெண்மை முத்துக்கள் கங்கையதாய் சங்கமே அங்கே கடலாக அந்த பச்சை நிறமும் வெண்மையான கங்கையை காட்டுகிறது. கங்கை வேகமாக ஓடி வரும் பொழுது பசுமையான கடல் மீதிலே கங்கை தனியாக வெண்மை மேலே அப்படி பரவலாக வெள்ளமிட்டு வருகிறது. பரமனவன் பாதுகையும் பகலிரவை சகலருக்கும் வடிந்து குடைந்தாட தாங்கான கங்கை கடல். கங்கை கடல் என்ற வார்த்தை அற்புதமாக அமைகிறது. இங்கே கங்காண்டிதம் ஜனயதீவ சமுத்திரமன்யோ நதியாக ஓடி வந்து கடலை அடையக்கூடிய கங்கையானது இப்பொழுது கடல் போல காணப்படுகிறது என்கிறார். இதற்கு ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லுகிறார். பரமனவன் பாதுகையும் பகலிரவாய் சகலருக்கும் பரிந்து குடைந்தாட பாங்கான கங்கை கடல். சமுத்திரத்திலே எப்பொழுதும் குளிக்கக்கூடாது, சில காலங்களில் மட்டும்தான் குளிக்கலாம் என்று வச்சிருக்கிறார்கள். அதற்காகவே இங்கே பசுமையான கடல் மீது வெண்மையான கங்கையானது பரவி இருக்கிறது. இந்த கங்கை என்ற ஒரு இந்த நதியானது வெண்மையான முத்துக்கள் ஒளியாலே கோமியாக காட்டப்படுவதனாலே இங்கே பாதுகை சிறகமைந்தல் மற்றும் குளிக்கக்கூடிய கட்டுப்பாடு உடைய அந்த கடலை கங்கை நதி பாய்வதனாலே கட்டுப்பாடற்று எப்பொழுதும் உள்ள குளிர குறைந்து நீராடக்கூடிய இடமாக ஆக்குவதனாலே இப்போது கங்கை கடலாகி விடுகிறது என்று அருமையாக காட்டுகிறார். பாதுகையே நின் பச்சை பைங்கடலை நினைவு ஊட்டும் பரவன்மை முத்துக்கள் கங்கையதாய் சங்கமே பரமன் அவள் பாதுகையும் பகலிரவாய் சகலருக்கும் படிந்து குடைந்தாட தாங்கான கங்கை கடல். 564வது பாசுரம். இங்கே யமுனையும் கங்கையையும் ஒப்பிட்டு பார்க்கிறேன். பாதுகையே முனிலோ யமுனை நதி போல முத்து சூடரோழிகள் யமுனையவள் முருவலது. பாதுகையே முனிலோ யமுனை நதி போல முத்து சுடர் ஓழிகள் யமுனையவள் முருவலதே. கங்கைக்கு கன நேரம் தங்கை கோவரோ கங்கைக்கு கணநேரோ தங்கை கோவரோ தங்கை சீரி பூக்கும் காரண மீதுதனோ. பாதுகையே உள்ளோ யமுனை நதி போல முத்து சூடரோழிகள் யமுனையவள் முருவேலே. கங்கைக்கு கணநேரோ கங்கைக்கோ அவதாரோ கங்கைக்கு கணநேரோ கங்கைக்கோ அவதாரோ கங்கை சிறி பூக்கும் காரணம் இருதாரோ. யமுனையையும் கங்கையையும் ஒப்பிட்டு பார்க்கிறார். 564வது கங்கையும் யமுனையும் கடலின் மனைவிகள், சமுத்திரத்தில் பத்தினிகள். எனவே சக்கரத்திகள் ஓரகத்திகள் தங்களுக்குள்ளே அடிக்கடி ஒற்றுமை வேற்றுமையை பார்ப்பார்கள். இங்கே அதையாக அதை காட்டுகிறார். பாதுகையே உன்னீரம் யமுனை நதி போல முத்து சுடரொழிகள் யமுனை அவள் முருவலதே. இங்கே யமுனை சிரிக்கிறாளாம், கங்கைக்கு ஜனநேரம் தங்கைக்கோ அவதாரம் நீளமும் முத்தும்
நீல ஒளியும் வெண்மை ஒளியும் யமுனையும் கங்கையும் கங்கையை பார்த்து யமுனை சிரிக்கிறாளாம். கங்கைக்கு கண நேரம் கங்கைக்கும் அவதாரம். அருமையாக இங்கே உப்புமையை காட்டுகிறார் சுவாமி. என்ன சொல்கிறார்? ஆகௌஜனார்த்தனபதே சனமாத்தலங்கிராம் என்று பேசுகிறார். அதாவது துவாமித்யம் ஆசிரித்தவதி மணிபாதரட்சே. யமுனையானது எப்பொழுது பார்த்தாலும் பகவான் சம்பந்தம் உடையதாக இருக்கிறதாம். நமக்கு பாகவதம் தெரியும், பிறந்த சில மணி நேரங்களிலேயே யமுனையின் சம்பந்தம் கிடைத்து விடுகிறது, யமுனைக்கு சம்பந்தம் கிடைத்து விடுகிறது. யமுனாதீர விகாரி விருந்தாவன சஞ்சாரி என்றெல்லாம் கொண்டாடுகிறோம். ஆனால் அந்த கங்கையானது திருவடி எம்பெருமானை ஓங்கி உலகளந்த அம்பல மூலர் தோங்கி உலகளந்த அன்றி உலக வளர்ந்த அந்த திருவடியிலே தோன்றி அதற்கு பிறகு அந்த திருவடி சம்பந்தம் ஏற்படவில்லையாம். ஆகவே கங்கைக்கு கன நேரம் கங்கைக்கோ அவதாரம். ஒரு அவதாரம் முழுதுமே யமுனையிலே. ஆனால் சில சில இடங்கள் தான் ராமாவதாரத்திலே சில நேரங்கள் திருவிக்கிரம அவதாரத்திலே ஒரு சில கணம், அதுக்கு பிறகு சம்பந்தமே இல்லை. கங்கைக்கு கன நேரம் கங்கைக்கோ அவதாரம். அதனாலே முத்து சுடரொளிகள் அந்த சிரிப்புக்கு காரணம் என்னவென்றால், முத்து புன்னகைக்கு காரணம் என்னவென்றால், இந்த சம்பந்தம் தனக்கு அதிகமாக கிடைத்ததாகவும் கங்கைக்கு சகோதரிக்கு கிடைக்கவில்லை என்றும் அங்கே காட்டப்படுகிறதாக பேசுகிறார்கள். 565 பாசுரம் அடுத்தது. 565 தாமரையாகவும் மண்டுகளாகவும் காட்டப்படுகிறது இந்த ஒளிகள். இந்திர நீலங்களுக்குள் பத்மராகம் நடுவினிலே தாமரையை மொய்க்கும் வண்டுகளோ நம் நினைவில். இந்திர நீலங்களுக்குள் பத்மராகம் நடுவினிலே தாமரையை மொய்க்கும் வண்டுகளே நம் நினைவில். வண்டுகள் கூட்டம், நடுவே தாமரைப்பூ. இந்திர நீலங்களுக்குள் பத்மராகம் நடுவினிலே தாமரையை மொய்க்கும் வண்டுகளே நம் நினைவில். உன்னை இவை அடைந்ததினால் உத்தமியே பாதுகையே. உன்னை இவை அடைந்ததினால் உத்தமியே பாதுகையே. பொன்னாடை பொற்கியதாய் பொழிந்ததுவே கண்ணனென. உன்னை இவை அடைந்ததினால் உத்தமியே பாதுகையே. இப்படி இந்திரநீலமும் பத்மராகமும் வண்ணங்கள், அதை வேறு விதமாக பார்க்கிறார். பொன்னாடை போர்த்திக் கொண்டதாக கண்ணன், பொன்னாடை போர்த்திக் கொண்டதாக நீலக்கண்ணன், நீலவண்ண கண்ணனே உனது எண்ணமெல்லாம் நான் அறிவேன் கண்ணா என் கையை தொடாதே என்ற அருமையான பாட்டு. நீலவண்ண கண்ணாவாடா என்று பேசுவார்கள். நீலவண்ணனை சகரி, நீலவண்ணனை கதிர் சங்கம், அதாவது நீலவண்ணனை திகிரி சங்கம் வளமிடம் உறக்கொண்டானே. மண்ணனைத்தும் புறக்கும் வாசுதேவனை மணக்கும் கண்ணனை, கல் நனை தொலவத்தாம கண்ணனை கண்ணில் கண்டான் என்றெல்லாம் புலவர்கள் கொண்டாடுகிறார்கள். நீலம் 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 என்று. அப்படிப்பட்ட நீலத்துக்கும் பத்மராகத்துக்கும் சேர்த்தியாக கண்ணன் பொன்னாடை போர்த்தியதாகவும் இங்கே காக்கப்படுகிறார். ஊமை சுரங்கங்களாக உமையிலா புப்புல் வேதாந்த தேசிக சுவாமி நமக்கு கிடைத்தது நமது பாக்கியம். எத்தனை விதமாக அனுபவிக்க முடியுமோ அத்தனையும் நம் கண்ணெதிரே கருத்தெதிரே எண்ணங்களிலே தன்னுடைய எழுத்து வண்ணங்களினாலே பச்சுகிறார் சுவாமி. 566 பாசுரம். பாதுகையே பரிவினலே பரமல் நரங்கனவன் பதமலர்கள் மென்மைக்கு ஈடாக பரப்புகிறாய். செம்மணிகள் முத்துக்கள் மலர்கள் தளிகள் என்றோ அம்மணி அடிமலர்கள் செவ்வி அறிந்தவள் நீ. பாதுகையே பரிவினலே
பரமன் அரங்கனவன் பதமலர்கள் மென்மை கிரீடாக பரப்புகிறான். செம்மணிகள் முத்துக்கள் மலர்கள் கலிகளன்றோ அம்மணி அடிமலர்கள் செவ்வி அறிந்தவள். பாதுகை ரொம்ப பரிவுடையது, நம்மிடமும் பரிவுடையது, திருவடிகளுக்கும் பரிவுடையது. பரமன் அரங்கன் அந்த பதமலருக்கு மென்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த நடையிடும் பொழுது அந்த பதமலுக்கு கீழே பரப்புகிறாராம் செம்மணிகள். அந்த ஒளி வெள்ளம் எப்படி இருக்கிறது? முத்துக்கள் மலர்கள் கலிகரன்றோ. அந்த பத்மராகம் முத்து, அதை அழகான மலர்களாக பரப்புகிறாராம். ஏனென்றால் இந்த மலர்களை விட எம்பெருமான் திருவடி மலர்கள் ரொம்ப மென்மையானவை. கூசி பிடிக்கும் திருவடி என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படி அடிமலர்கள் செவ்வி அறிந்தவள் சேவடி செவ்வி திருக்காப்பு என்பார் பெரியார். அப்படி இங்கே அந்த மலர்களை பரப்புவதாக நடை பாதையிலே நடை பாவாடை என்று சொல்வார்கள் அப்படியாக இருக்கிறது சொல்லுகிறார். 567 அரக்கீர்களை பற்றி ஒரு அருமையான ஓமையை சொல்லுகிறார். பாதுகையே உன்னுடனே பரமன் போர்க்களம் கூகுவார் முத்து நீல கற்கல்லூரி முடிநில உயிரவதிலே அரக்கியரின் மலர்கண்கள் மூடிடுமே கேடன் நீ அந்நிலையை தோற்றுவிக்கும் ஒளிச்சுடரே நீதானே. பாதுகையே உன்னுடனே பரமன் போர்க்களம் கூகுவன். அசுரர்களை அழிப்பதற்காக எம்பெருமான் போர்க்களம் போகிறார். திருவடி நிலைகள் உண்மை முத்து நீல கற்கள் ஒளி முழுநில உயிரவதிலே. அப்பொழுது முத்து ஒளியும் நீல ஒளியும் வெண்மை ஒளியும் நீல ஒளியும் முழு நில உயிரவதிலே அரக்கியரின் மலர்கண்கள் முழுமே கேடன் நீ. அந்த நீல ஒளியும் வெண்மையான முத்து ஒளியும் நிலவையும் இரவையும் காட்டுகிறதாம். அந்த சமயத்திலே அதை பார்த்து அரக்கியர்கள் பரமன் ரங்கநாதன் ரத்ன மயமான அந்த திருவடி நிலைகளோடு ரத்னமயமான பாதுகைகளோடு போரிட வரும் பொழுது பார்த்த அரக்கியர்கள் பரமனின் காம்பீரியத்தை பார்த்து கண்ணை மூடிக்கொண்டு தம் கணவர்களாகிய அரக்கர்களுக்கு என்ன நேருமோ என்று பயப்படுகிறார்களா? அரக்கியரின் மலர்கண்கள் மூடிடுமே கேடன்னி அந்நிலையை தோற்றுவிக்கும் ஒளி சுடரே நீதானே. எனவே பாதுகையின் ஒளியே அவர்களுக்கு ஒரு பயத்தை திகிலை உண்டு பண்ணுகின்றன என்று சொல்லுகிறார். எனவே அவர்கள் கண்ணை மூடிக்கொள்ளுகிறார்களா? அப்பொழுது அங்கே நீலக்கற்கள் ஒளி முத்து ஒளி நிலவையும் இரவையும் காட்டுகிறது என்று பேசுகிறார். 568 பச்சை மரகதமே இடை சிவப்பு பத்மராகம் முத்துனே திவளைகள் மேகமேனியானவனி காவிரி சதுப்பு நிலம் பச்சை புல் கரையதிலே கார்காலத்தில் தோன்றும் பட்டு பூச்சி கூட்டங்கள் பச்சை மரகதமே இடை சிப்பு பத்மராகம் முத்து நீர் திவளைகள் மேகமே நியானவனி. எம்பெருமான் மேகத்தை போல கண்ணுற்றான் வாலி நீல கார்முகில் கமலம் பூத்தி என்று சொல்வதனாலே 568 பாசுரத்திலே இருந்த மேகமாக எம்பெருமானை சொல்லி பச்சை மரகதமே இடை சிவப்பு பத்மராகம் முத்து நீர் திவளைகள் காவிரி கரையிலே சதுப்பு நிலத்திலே பச்சை புல் தரையதிலே பட்டுப்பூச்சி கூட்டங்கள் தோன்றுகின்றன இந்திரகோபம் என்று சொல்லுவார்கள். அப்படி இந்த பட்டுப்பூச்சி சிவப்பானது தரை பச்சையானது முத்து நீர் திவளைகள் வெண்மையானது இப்படியாக அந்த மரகதம் பத்மராகம் முத்து இவற்றை காட்டி அழகான காவிரி கரையிலே சதுப்பு நிலத்திலே இந்திரகோபமாகிய பத்து பூச்சிகள் நிறைந்த இடத்திலே இந்த முத்து நீர் திவளைகளும் அங்கே காணப்படுகின்றன என்று அழகான உண்மையை இது வெறும் ஞான கண்ணாலே பார்க்க வேண்டியதோ தவிர ஊனக்கண்ணாலே புரிந்து கொள்ளக்கூடியது அல்ல. பச்சை மரகதமே இடை சிவப்பு பத்மராகம் முத்து நீர் திவளைகள் மேகமேனியானவனே காவிரி சதுப்பு நிலம்
பச்சை புல் கரையதிலே கார்காலத்தில் தோன்றும் பட்டுப்பூ கூட்டங்கள், பட்டுப்பூச்சி கூட்டங்கள். 569 பாதுகையே பரமநடி படைத்தது பாகீரதியே, பாதுகையே பரமநடி படைத்தது பாகீரதியே, பத்மராக இந்திரநீலம் முத்துக்கள் கொண்டே நீ சோனோ யமுனை கங்கை சேர்க்கையே உண்டாக்கி திருவதியை வெங்கிவிட்டாய் என்றே எண்ணுகிறேன். பாதுகையே பரமநடி படைத்தது பாகீரதியே. திருவடியிலே கங்கை தோன்றியது. இதை பாதுகையே பரமநடி திருவடிகள், நீ திருவடி நிலைகள், திருவடி படைத்தது ஒரு கங்கை, திருவடி நிலைகள் படைத்தது அதற்கும் சேர்த்து இரண்டு தங்கைகள். பாதுகையே பரமநடி படைத்தது பாகீரதியே, பத்மராகம் இந்திரநீலம் முத்துக்கள் கொண்டேனி. வையந்தகலியாய் மார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக என்று உலகத்தையே அகலாக்கி கடலையே நெய்யாக்கி கதிரனையே விளக்காக்கினார் அல்லவா, அதுபோல இங்கே தன்னிடத்திலே உள்ள மணிகள், அந்த மணிகள் என்னென்ன மணி? பத்மராகம் இந்திரநீலம் முத்துக்கள் கொண்டேனி. என்ன உண்டாக்குகிறாய்? சோனம் யமுனை கங்கை சேர்க்கையே உண்டாக்கி. திருவேணி சங்கம். கங்கை என்ன, யமுனை என்ன, சோழநதி என்ன? திருவடியை விஞ்சிவிட்டா என்றே எண்ணுகிறேன். திருவடியை விட திருவடி நிலைகள் மிகச் சிறந்ததாக இங்கே 569 பேசப்படுகிறது. அருமையாக வேதாந்த தேசிகனார் இங்கே 569 துதி செய்கிறார். அதாவது சஞ்சாரம் செய்யக்கூடிய ரங்கநாதனுடைய சஞ்சாரத்தின் முடிவிலே பாதுகாப்பு அவரை பாராட்டுவது போல பேசக்கூடிய பாட்டுகளாகவும் சரி எண்ணுகிறார்கள். 570 பாசுரம். பார்க்கடற்பெண் உகக்கும் சகோரப் பறவை பற்பல மணி சுடர்கள் பார்க்கின்றேன் இரட்டைகளில், பரமனவன் பதமலரின் நகவொழிகள் நிலவொழியோ, பரமனவன் பதமலரின் நகவொழிகள் நிலவொழியோ, பாதுகையே பறவை பக்குவமாம் உணவங்கே, பாதுகையே பறவை. இதுவரை பாதுகைக்கு சுவாமி ஆகாரமிடவில்லை, இப்போது பாதுகைக்கு ஒரு ஆகாரத்தை காட்டுகிறார், உணவை காட்டுகிறார். ஏ பாதுகையே நீ சகோரப் பறவை, பார்க்கடல் பெண் உழக்கும் சகோரப் பறவை, பார்க்கடல் பெண் உழக்கும் சகோரப் பறவை. நீ மீண்டும் சஞ்சாரம் தொடர்கிறதாம். அப்படி அந்த சஞ்சாரத்திலே இந்த பாதுகையை பாராட்டி பேசுகிறார் சுவாமி. பார்க்கடல் பெண் உழக்கும் சகோரப் பறவை, நீ பற்பல மணி சுடர்கள் பார்க்கின்றேன். பறவைக்கு ரெக்கைகள் இருப்பது போல இந்த பாதுகைக்கு மணிச்சுடர்களே ரெக்கைகளாக இருக்கின்றன. இந்த பாதுகை எப்படிப்பட்டது என்று பார்த்தால், இது சகோரப் பறவை. இந்த பாதுகையானது சகோரப் பறவையாக இருக்கிறது. சகோரப் பறவை சந்திரனுடைய ஒளியை விரும்புவது. எனவே சஞ்சாரத்துக்கு பிறகு ரங்கநாதனுடைய திருவடி சமீபத்தில் இருக்கும் பாதுகையை சேவித்து அடியார்கள் துதி பண்ணும் பொழுது, அம்மா பாதுகையே நீ மிகச் சிறந்ததாக இருக்கிறாய், அற்புதமாக இருக்கிறாய் என்றெல்லாம் பாராட்டும் பொழுது, இங்கே மீண்டும் அந்த பாதுகையை அற்புதமாக சஞ்சாரத்தின் முடிவிலே ஒரு பறவையாக பார்க்கிறார். பார்க்கடல் பெண்முகக்கும்
சகோரப்பறவை ரங்கநாதனுடைய திருவடிகளிலே நகங்கள் இருக்கின்றன. அந்த நகங்களிலே இருந்து வரக்கூடிய ஒளியானது நிலவின் அமிர்த தாரைகள் போல விளங்குகின்றன. எனவே லட்சுமி பிராட்டி விளையாடக்கூடிய சகோர பறவையாக இந்த பாதுகை விளங்குகிறது என்பதை பார்க்கடல் பெண் முகக்கும் சகோர பறவை பார்க்கடலில் திருமணியே சௌபாக்ய லட்சுமி என்னை கடலை கணியே லட்சுமி சீரசமுதிரதனையாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரி பார்க்கடல் பெண் முகக்கும் சகோர பறவை நீ பற்பல மணிச்சுவைகள் பார்க்கின்றேன் ரக்கைகளில் பரமனவன் பதமலரில் நகவொழிகள் நிலவொழியோ பாதுகையே பறவை நீ பக்குவமாவங்கே. இப்படியாக இந்த பகுரத்ன பத்ததி பன்மணி படலத்திலே விதவிதமான வண்ணங்களை பார்க்கிறோம். மீண்டும் பத்து பாசுரங்கள் நாம் பார்த்தால் இந்த பத்தியை நிறைவு செய்யலாம். தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். எம்பெருமானுடைய அற்புதமான கருணையினாலே இந்த பாதுகா சகஸ்திரத்தை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மயே சக்கரவர்த்தியதனூஜாய சார்வபௌமாய மங்களம் சிலந்திரும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வேங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லவ சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமதி கணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.